ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நேம் தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் வாங்க எப்படி செய்கிறான்னு பார்த்துடலாம். தேங்காய் சாதம் செய்ய தேவையான பொருள்: உதிரி உதிரியாக வேக வச்ச ரைஸ். இது போல் ரைஸ் எடுத்துங்க. நான் ஒரு 2 கப் ரைஸ் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருவேன். வெட்டின இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, பெருங்காய பவுடர், வேர்க்கடலை, கடுகு, இது போல் நல்லா துருவி எடுத்துங்க. நான் ஒரு முழு தேங்காவை துருவி இது போல் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் தேங்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள். ஒரு பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிடுங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு 50 கிராம் சேர்த்துட்டு, காஞ்ச மிளகாய் 4 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேருங்க. அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, 4 பச்சை மிளகாய் இது போல் வெட்டி சேர்த்துடுங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வேர்க்கடலை 1 பிடி வேர்க்கடலை தூள் நீக்கிட்டு இது போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. துருவன தேங்காவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷம் இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வேக வச்சு எடுத்த ரைஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைய இந்த நேரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரைஸுக்கு நல்ல காரமான முட்டை தொக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.